நமோ வெங்கடேசாய. ஆன்மீக செய்திகளுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். முன்னதாக ஆன்மீக தலைப்புச் செய்திகள். திருப்பதி ஸ்ரீ கோதண்டராம சுவாமி ஆலய வருடாந்திர பிரம்மோற்சவம் கோலாகலமாக நடைபெற்ற தேரோட்டம். சென்னை திருவல்லிக்கேணி திவ்ய தேசத்தில் ஸ்ரீராம நவமி உற்சவம் சிறப்பு அலங்காரத்துடன் வீதி உலா வந்த ஸ்ரீ சீதாராம லக்ஷ்மணர். திருச்சி சமயபுரம் அருள்மிகு மாரியம்மன் கோவில் சித்திரை தேரோட்ட திருவிழா சிறப்பாக நடைபெற்ற கொடியேற்றமும் அம்மன் திருவீதி புறப்பாடும். தமிழகத்தில் உள்ள பல்வேறு ஆலயங்களில் நடைபெற்ற பங்குனி கிருத்திகை பூஜைகள் அந்த காட்சிகளின் தொகுப்பு. முதலில் திருமலை திருப்பதி ஆன்மீக செய்திகள். திருப்பதியில் உள்ள ஸ்ரீ கோதண்டராம சுவாமி ஆலயத்தில் நடைபெற்று வரும் வருடாந்திர பிரம்மோற்சவ நிகழ்வுகளாக ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்திக்கு ஊஞ்சல் சேவையும் அதைத் தொடர்ந்து நேற்று இரவு சந்திரபிரபை வாகன புறப்பாடும் இன்று காலை முக்கிய நிகழ்வான தேரோட்டமும் விமர்சையாக நடைபெற்றன. முன்னதாக நேற்று மாலை ஆலயத்தில் உள்ள முகமண்டபத்தில் அலங்கரிக்கப்பட்ட ஊஞ்சல் மீது எழுந்தருளிய உற்சவர் ஸ்ரீ கோதண்டராமருக்கு கற்பூர ஆரத்தி காண்பித்து ஊஞ்சல் சேவையை துவக்கினர். பச்சை பட்டும் தலையில் பரிவட்ட தலைப்பாகையும் சர்வாபரணங்களும் அணிந்து கொண்டு கையில் அஸ்திரமும் வில்லும் ஏந்தி ஊஞ்சலாடியபடி தசரதன் மைந்தன் காட்சி தர வேத பாராயணமும் அதைத் தொடர்ந்து சங்கீர்த்தனைகளும் பாடப்பட்டன. சர்வ அலங்காரத்துடன் காட்சி கொடுத்த ஸ்ரீராமச்சந்திரமூர்த்திக்கு மங்களவாத்தியங்கள் முழங்க கோபுர தீபத்துடன் கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. இதையடுத்து சந்திரபிரபை வாகனத்தில் உற்சவரை எழுந்தருளச் செய்து ஆரத்தி காண்பித்ததும் வீதி உலா புறப்பட்டனர். ஸ்ரீ ஜானகி மணாளன் சந்திரபிரபை வாகனத்தின் மேல் நின்று அருள் பாலிக்க ஏராளமான பக்தர்கள் தேங்காய் பழங்கள் நிவேதித்து கற்பூர ஆரத்தி காட்டி வழிபட்டனர். பிறகு இருக்குடை சேவையோடு உற்சவமூர்த்திக்கு திருவீதி புறப்பாடு துவங்கியது. திருமலை திருப்பதி தேவஸ்தான ஜீயர்கள் ஆச்சாரிய புருஷர்கள் ஸ்ரீ வைஷ்ணவர்கள் ஸ்ரீ கோதண்டராம சுவாமி முன்பு பிரபந்த பாராயணம் செய்தனர். இதைத் தொடர்ந்து நகர வீதியில் உலாவந்த உற்சவரை ஏராளமானோர் கண்ணார கண்டு வழிபட்டனர். இன்று காலை தேரோட்டத்தை முன்னிட்டு ஸ்ரீ சீதாராம லக்ஷ்மணரை வண்ணமலர்களால் அலங்கரிக்கப்பட்டிருந்த பிரம்மாண்ட தேரில் குலவிருக்கச் செய்தனர். பலவித ஆபரணங்களுடன் கையில் வில்லேந்திய கோலத்தில் கோதண்ட ராமரும் அருகே ஜானகியும் ஸ்ரீ லக்ஷ்மணனும் சிறப்பு அலங்காரத்துடன் காட்சி தர கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. திருமலை திருப்பதி தேவஸ்தான ஜெயர் சுவாமிகள் மற்றும் ஆச்சாரிய புருஷர்கள் பிரபந்தம் சேவித்ததும் பக்தர்கள் வடம் பிடிக்க தேரோட்டம் துவங்கியது. ஆயிரக்கணக்கான பக்தர்கள் ஸ்ரீராமா ஜெயராமா என பக்தி கோஷம் எழுப்பியபடி தேரின் வடம் பிடித்து இழுத்தனர். நகரின் முக்கிய வீதிகள் வழியாக ஸ்ரீ கோதண்டராம சுவாமியின் தேரோட்டம் கோலாகலமாக நடைபெற்றது. தொடர்வது தமிழக ஆன்மீக செய்திகள். சென்னை திருவல்லிக்கேணி திவ்ய தேசத்தில் ஸ்ரீராம நவமி உற்சவம் நடைபெற்று வருவதை முன்னிட்டு உற்சவ மூர்த்திகள் வீதி உலா வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தனர். இதன் ஒரு பகுதியாக ஸ்ரீ சீதாராம லக்ஷ்மணரை கேடயத்தின் மேல் எழுந்தருளச் செய்து ஸ்ரீபாதம் தாங்கிகள் ஆலயத்திலிருந்து வெளியே சுமந்து வந்தனர். இதையடுத்து இருக்குடை சேவையோடு உற்சவ மூர்த்திகளுக்கு திருவீதி புறப்பாடு துவங்கியது. தெய்வங்களுக்கு பட்டாடைகள் கட்டி பலவித ஆபரணங்களுடன் மலர் மாலைகள் சூட்டி அலங்காரம் செய்திருந்தனர். தசரதன் மைந்தர்கள் கையில் அஸ்திரங்களும் வில்லும் ஏந்தியபடி பக்தர்களுக்கு திருக்காட்சி தர ஜனகன் மகள் விசேஷ அலங்காரத்தோடு அருகே நின்று அருள் பாலித்தார். உற்சவ மூர்த்திகளை பிரபந்ததாரர்களும் வேத கோஷ்டினரும் பாராயணம் செய்தபடி பின்தொடர்ந்தனர். மாடவீதியில் உலாவந்த உற்சவ மூர்த்திகளுக்கு ஏராளமான பக்தர்கள் கற்பூர ஆரத்திகள் சமர்ப்பித்து தரிசனம் செய்து வழிபட்டனர். பிறகு வீதி உலாவின் போது வைணவ அர்ச்சக பள்ளியின் வளாகத்திற்குள் தெய்வங்களை பிரவேசிக்க செய்தனர். புகழ்பெற்ற சக்தி பீடங்களில் முதன்மையான திருச்சி சமயபுரம் அருள்மிகு மாரியம்மன் கோவிலில் சித்திரை தேரோட்ட திருவிழா துவக்கத்தை முன்னிட்டு கொடியேற்றமும் அம்மனுக்கு அன்னபக்ஷி வாகன புறப்பாடும் நடைபெற்றது. அதிகாலை கோவில் நடை திறக்கப்பட்டதும் மூலவருக்கு விசேஷ பூஜைகள் நடைபெற்றன.
இதையடுத்து வண்ணமலர் தோரணங்களால் அலங்கரிக்கப்பட்டிருந்த கொடிமர பகுதியில் ஏராளமான பக்தர்கள் குழுமியிருக்க பீடத்திற்கு அர்ச்சகர்கள் மந்திரங்கள் ஓதியபடி பலவித நறுமண திரவியங்களால் அபிஷேகம் செய்தனர். பிறகு தர்பை புல் கட்டியதும் அம்மன் திருவுருவம் வரைந்த பட்டத்திற்கு சிறப்பு பூஜைகள் செய்தனர். இதையடுத்து கொடிப்பட்டம் ஏற்றப்பட்டது. விசேஷ அலங்காரத்துடன் உற்சவர் அருள்மிகு சமயபுரம் மாரியம்மன் தரிசனம் தந்தருள கொடிக்கம்பத்திற்கு கோபுர தீபம் ஏக தீபத்துடன் கற்பூர ஆரத்தி காண்பித்தனர். இதையடுத்து அன்று மாலை உற்சவர் அம்மனை அன்னப்பறவை வாகனத்தின் மேல் கொலுவிருக்கச் செய்து வீதி உலா புறப்பட்டனர். நீல கரை வைத்த திராட்சை நிற பட்டுச்சேலை கட்டி அம்பிகைக்கு காசு மாலையுடன் பதக்க ஆபரணங்களும் சாயக்கொண்டை தங்க கிரீடமும் அணிவித்து மலர் மாலைகளுடன் பழமாலைகளும் சூட்டி அலங்காரம் செய்திருந்தனர். கோவிலை சுற்றியுள்ள மாட வீதியில் அருள்மிகு மாரியம்மன் அழகாக காட்சி தந்தபடி உலாவர ஏராளமான பக்தர்கள் பக்தி பரவசத்துடன் தரிசனம் செய்து அம்பிகையை வழிபட்டனர். செண்டை வாத்தியங்கள் முன்னே செல்ல நகர வீதியில் அம்பிகையின் ஊர்வலம் சிறப்பாக நடைபெற்றது. மன்னார்குடியில் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ ராஜகோபால சுவாமி ஆலய பங்குனி உற்சவ திருவிழாவின் ஒரு நிகழ்வாக வெள்ளி ஹனுமந்த வாகனத்தில் உற்சவர் வீதி உலா வந்து பக்தர்களுக்கு தரிசனம் தந்தருளினார். இதை முன்னிட்டு உற்சவரை பிரதான கொடிக்கம்பம் அருகே உள்ள யானைமால் தோட்டம் மண்டபத்தில் வெள்ளி ஹனுமந்தன் மீது கொலுவிருக்க செய்திருந்தனர். அலங்கார பிரியனுக்கு பச்சை கரை வைத்த வெண்பட்டு கட்டி காசு மாலைகள் மாங்காய் ஹாரம் இரட்டை கிளி பதக்கத்துடன் திருமார்பில் ஸ்ரீலக்ஷ்மி பதக்கமும் நிறுத்தி தங்க கிரீடமணிவித்து கையில் கோதண்டமும் அஸ்திரமும் தந்து ஸ்ரீ கோதண்டராமராக அலங்காரம் செய்து அமர்த்தியிருந்தனர். மலர் மாலைகளோடு கிளிமாலை சாற்றி கொண்டு பிரியபக்தன் மேல் எம்பெருமான் வீற்றிருக்க ஆரத்தி காட்டப்பட்டதும் வெளியே அடைத்து வந்தனர். பச்சை பட்டுடுத்திக் கொண்டு ஸ்ரீராமபிரானை தன் தோள் மீது சுமந்தபடி அனுமந்தனும் காட்சி தந்தருளினார். பொதுஜன சேவை நடைபெற்றதும் ஆலயத்தின் வெளியே அடைத்து வந்தனர். சர்வ அலங்காரத்தோடு அனுமந்தன் மீது அமர்ந்தபடி ஸ்ரீ கோதண்டராமராக உலா வந்த ராஜகோபால சுவாமியை ஏராளமானோர் கண்ணார கண்டு சேவித்தனர். சென்னை திருவொற்றியூர் காலடிப்பேட்டை பகுதியில் உள்ள ஸ்ரீ கல்யாண வரதராஜ பெருமாள் ஆலயத்தில் 18 ஆண்டுகள் கழித்து நடைபெறும் ஸ்ரீராம நவமி உற்சவத்தின் ஒரு பகுதியாக தெய்வங்கள் விசேஷ அலங்காரத்துடன் சந்திரபிரபை வாகனத்தில் உலா வந்தனர். முன்னதாக கோவில் வாகன மண்டபத்தில் ஸ்ரீ சீதாராம லக்ஷ்மணரை சந்திரபிரபை வாகனத்தின் மேல் எழுந்தருளச் செய்திருந்தனர். சுயம்வரத்தின் போது ராமபிரான் சிவதனுசுவை முறிக்கும் கோலத்தில் அலங்கரித்திருந்தனர். ஜானகி தேவி மலர் மாலையை கைகளில் ஏந்தி ராமனுக்கு அணிவிக்கும் கோலத்தில் நின்றருள அருகே ஸ்ரீ லக்ஷ்மணரும் சிறப்பு அலங்காரத்தில் அருள் பாலித்தார். தாமரை பீடத்தின் மேல் நின்றருளிய ராமபிரானும் பச்சை பட்டுடுத்திக் கொண்டு நாணத்துடன் சீதா பிராட்டியும் அழகாக காட்சி தந்தருள மங்கள வாத்தியங்கள் முழங்க தெய்வங்களுக்கு கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. பிறகு வாகன மண்டபத்திலிருந்து உற்சவ மூர்த்திகளை சுமந்து வந்து நுழைவாயில் ஆராதனையுடன் ஆலயத்தின் வெளியே அழைத்து வந்தனர். பிறகு இரு குடைகள் பிடித்து வீதி உலா புறப்பட்டனர். நாதஸ்வர மேளதாளங்கள் முழங்க மென்வொளியில் பிரகாசமாக காட்சி தந்தபடி வீதி உலா வந்த உற்சவர்களை பக்தர்கள் பக்தி பரவசத்துடன் தரிசனம் செய்து வழிபட்டனர். சிவகங்கையில் அமைந்துள்ள அருள்மிகு மகா மாரியம்மன் கோவில் பங்குனி திருவிழாவையொட்டி உற்சவருக்கு புஷ்ப பல்லக்கு பவனி நடைபெற்றது. வண்ண மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டிருந்த கோவிலில் மூலவரம்மனுக்கு காவி பட்டுடுத்தி கற்கள் பதித்த ஹாரங்களுடன் தங்க முகக்கவசம் வைத்து மலர் மாலை பிரபை நிறுத்தி அழகாக அலங்காரம் செய்திருந்தனர். கோவிலின் வெளியே வண்ண மலர்களால் மயில் உருவில் புஷ்ப பல்லாக்கை அலங்கரித்து அதில் உற்சவரம்மனை நிறுத்தியிருந்தனர். அம்பிகைக்கு புதுப்பட்டு சேலை கட்டி தங்க கிரீடத்துடன் ஆபரணங்களும் மலர்பிரபையும் நிறுத்தி அலங்காரம் செய்திருந்தனர். செவ்வண்ண திருமுகத்துடன் சமயபுரம் மாரியம்மன் சூலத்துடன் அம்பிகை திருக்காட்சி தர கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டதும் வீதி உலா துவங்கியது. புஷ்ப பல்லாக்கில் ஊரின் முக்கிய வீதிகள் வழியே உலா வந்த அருள்மிகு மகா மாரியம்மனை ஏராளமானோர் தரிசனம் செய்து வழிபட்டனர். சிறிய இடைவேளைக்கு பிறகு ஆன்மீக செய்திகள் தொடரும். ஆன்மீக செய்திகள் தொடர்கின்றன. தமிழகத்தில் இருக்கும் பல்வேறு மாவட்ட ஆலயங்களில் குடிக்கொண்டிருக்கும் முருகப்பெருமானுக்கு பங்குனி மாத கிருத்திகையை ஒட்டி நடைபெற்ற அபிஷேக அலங்கார ஆராதனை மற்றும்
திருவீதி புறப்பாடு காட்சிகளை உங்களுக்காக வழங்குகிறது ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பக்தி சேனல். காஞ்சிபுரம் குமரக்கோட்டத்தில் உள்ள அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் பங்குனி மாத கிருத்திகையை முன்னிட்டு ஆலய உள் வளாகத்திலிருந்து ஸ்ரீ வள்ளி தெய்வானை சமேத்த உற்சவர் முருகப்பெருமானை கேடயத்தின் மேல் எழுந்தருளச் செய்து நுழைவாயில் ஆராதனையோடு வெளிப்பிரகாரத்திற்கு சுமந்து வந்தனர். சிகப்பு பட்டுடுத்தி கொண்டு முருகப்பெருமான் தங்க ருத்ராட்ச மாலை அணிந்தபடி காட்சி தர தேவியர்கள் பச்சை பட்டுடுத்தி கொண்டு அருள் பாலித்தனர். உற்சவ மூர்த்திகளுக்கு ஆரத்தி காண்பித்ததும் பிரகார புறப்பாடு துவங்கியது. அழகனுக்கு திருக்குடைகள் பிடித்தபடி கோவிலை சுற்றி வலம் வந்தனர். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகராயின பக்தர்கள் பக்தி கோஷம் எழுப்பியபடி தெய்வங்களுடன் கோவிலை சுற்றி வலம் வர உற்சவ மூர்த்திகளுக்கு நான்கு திக்கிலும் கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. ஆலய உலா நிறைவு பெற்றதும் ஸ்ரீ வள்ளி தெய்வானை சமேத்த உற்சவர் முருகப்பெருமானை மீண்டும் ஆலய உள் வளாகத்திற்குள் பிரவேசிக்க செய்தனர். ஈரோட்டில் இருக்கும் அருள்மிகு செல்வ விநாயகர் திருக்கோவிலில் தனி சன்னதியில் எழுந்தருளியுள்ள முருகப்பெருமானுக்கு சந்தன காப்பு சாற்றி பட்டாடைகளுடன் தலைப்பாகையும் அணிவித்து கற்கள் பதித்த ஹாரம் மலர் மாலையும் சூட்டி அலங்காரம் செய்திருந்தனர். திரளான பக்தர்கள் தரிசிக்க அழகனுக்கு அரளிப்பூக்களால் அர்ச்சனை நடைபெற்றது. பிறகு பல்வேறு தீபங்கள் காண்பித்து சஸ்திரங்கள் கொண்டு ஷோடச உபச்சாரம் செய்தனர். தொடர்ந்து நைவேத்தியம் சமர்ப்பித்து நாமார்ச்சனையும் செய்தனர். நாமக்கல் மாவட்டம் மோகனூர் காந்தமலையில் உள்ள பிரசித்தி பெற்ற அருள்மிகு பாலசுப்பிரமணிய சுவாமி கோவிலில் மூலவருக்கு பஞ்சாமிர்தம், வெல்லம், தேன், தயிர், நெய், பால், இளநீர், அபிஷேகப்பொடி, மாவு கரைசல், மஞ்சள், சந்தனம், பன்னீர், விபூதி ஆகியவற்றால் சிறப்பாக அபிஷேகம் செய்து கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. பின்னர் ஸ்ரீ பாலசுப்பிரமணிய சுவாமிக்கு விபூதி காப்பு சாற்றி தங்க கவச அலங்காரம் செய்தனர். தண்டமும் வெற்றி வடிவேலும் ஏந்தியபடி அழகாக காட்சி கொடுத்த ஈசன் மைந்தனுக்கு திருநாமங்கள் கூறி உதிரை பூக்களால் அர்ச்சனை செய்ததும் தீப ஆரத்திகளோடு கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. ஏராளமான பக்தர்கள் அழகனை மனமுருக வேண்டி தரிசித்தனர். கரூரில் பிரசித்தி பெற்ற சிவாலயமான அருள்மிகு கல்யாண பசுபதீஸ்வரர் கோவிலிலிருந்து உற்சவர் முருகப்பெருமானை ஸ்ரீ வள்ளி தெய்வானை சமேதராக வெள்ளி மயில் வாகனத்தின் மேல் எழுந்தருளச் செய்து வீதி உலா அழைத்து வந்தனர். வெள்ளி கவச அலங்காரத்துடன் மலர் மாலைகள் சூடிக்கொண்டு உற்சவ மூர்த்திகள் அழகாக காட்சி தந்தருளினர். ஏராளமான பக்தர்கள் திருவீதி உலா வந்த உற்சவர்களை தரிசித்து கற்பூர ஆரத்தி சமர்ப்பித்து வழிபட்டனர். சிவகங்கையில் அமைந்திருக்கும் புகழ்பெற்ற அருள்மிகு குழந்தை வேலாயுத சுவாமி கோவிலில் கருவறையில் நின்ற திருமேனியோடு அருள் பாலிக்கும் மூலவருக்கு எண்ணெய் காப்பு சாற்றி பலவித நறுமண திரவியங்கள் கொண்டு அபிஷேகத்தை கண்ணுக்கு விருந்தாக நடத்தி தீபம் காட்டப்பட்டது. பிறகு விபூதி காப்பு சாற்றி குமரனுக்கு ராஜ அலங்காரம் செய்தனர். அபயமும் வரதமும் காட்டி ரத்ன வடிவேலை தாங்கியபடி குழந்தை வேலாயுத சுவாமி காட்சி தர கோபுர தீபம், நாகதீபம் உள்ளிட்ட தீபங்கள் காட்டப்பட்டன. தொடர்ந்து தேங்காய் பழம் நிவேதித்து மகாமங்கள ஆரத்தி சமர்ப்பிக்கப்பட்டது. தர்மபுரியில் உள்ள அருள்மிகு கந்தசாமி கோவிலில் மயில் வாகனத்துடன் எழுந்தருளியுள்ள மூலவருக்கு பால், மாவு கரைசல், தயிர், சந்தனம், குங்கும கரைசல் உள்ளிட்ட திரவியங்கள் கொண்டு அபிஷேகத்தை சிறப்பாக நடத்தினர். பிறகு மஞ்சள் காப்பு சாற்றி வெள்ளி கவசத்துடன் மலர் மாலையும் வெட்டிவேர் மாலையும் அணிவித்து அலங்கரித்தனர். அபயம் காட்டி வெற்றி வடிவேலும் கொடியும் தாங்கியபடி மயில் வாகனத்துடன் அருள் புரிந்த முருகப்பெருமானுக்கு தூபத்துடன் தீபம் காண்பித்தனர். ராணிப்பேட்டை மாவட்டம் ரத்னகிரியில் உள்ள அருள்மிகு பாலமுருகன் திருக்கோவிலில் ஸ்ரீ வள்ளி தெய்வானை சமேத்த உற்சவர் முருகப்பெருமானுக்கு பட்டாடைகள் கட்டி ஆபரணங்களுடன் மலர் மாலைகளும் வெட்டிவேர் மாலைகளும் அணிவித்து அலங்காரம் செய்திருந்தனர். அழகாக காட்சி கொடுத்த உற்சவ மூர்த்திகளை கோவில் அருகே உள்ள அறுகோண வடிவ திருக்குளத்திற்கு சுமந்து வந்தனர். அங்கு ஏராளமான பக்தர்கள் உற்சவ மூர்த்திகளுக்கும் திருக்குளத்திற்கும் கற்பூர ஆரத்திகள் காண்பித்து வழிபட்டனர். கும்பகோணம் அருகே அரையபுரம் தட்டுமால் படுகை பகுதியில் உள்ள அருள்மிகு சுந்தர காளியம்மன் கோவிலில் திருவிளக்கு பூஜை நடைபெற்றது. முன்னதாக கோவில் வளாகத்தில் உற்சவரம்மனை சிறப்பு அலங்காரத்துடன் மேடை மீது குலவிருக்கச் செய்து பூஜைகளை துவக்கினர். ஏராளமான பெண்கள் மங்கள பொருட்களோடு பஞ்சமுக விளக்குகளை வைத்து வரிசையாக அமர்ந்து தீபங்கள் ஏற்றியதும் முதலில் கணபதி பூஜை செய்தனர். பிறகு அர்ச்சகர் போற்றி மந்திரங்களை கூறியபடி இருக்க
அம்மனாக பாவித்த திருவிளக்குகளுக்கு குங்குமத்தாலும் அட்சதையாலும் பக்தி சிரத்தையுடன் பூஜை செய்து வழிபட்டனர். நிறைவாக நைவேத்தியம் சமர்ப்பித்து பஞ்சமுக விளக்குகளுக்கு ஆரத்தி காண்பித்தனர். சிறிய இடைவேளைக்கு பிறகு ஆன்மீக செய்திகள் தொடரும். ஆன்மீக செய்திகள் தொடர்கின்றன. சென்னை மடிப்பாக்கத்தில் இருக்கும் ஸ்ரீ ஒப்பிலியப்பன் பட்டாபிஷேக ராமர் கோவிலில் நடைபெற்று வரும் ஸ்ரீ ராமநவமி பிரம்மோற்சவத்தையொட்டி ஸ்ரீ ஜானகி ராமனுக்கு பிரகார புறப்பாட்டுடன் ஊஞ்சல் சேவையும் அதைத் தொடர்ந்து ஸ்ரீ ராமபிரானுக்கு அனுமந்த வாகன திருவீதி உலாவும் நடைபெற்றது. கோவில் வளாகத்தில் உற்சவர்கள் ஸ்ரீ ஜானகி தேவியையும் ஸ்ரீ ராமச்சந்திர மூர்த்தியையும் கேடயத்தின் மேல் எழுந்தருளச் செய்திருந்தனர். ஸ்ரீ ராமச்சந்திர பிரபு கையில் வில்லும் அஸ்திரமும் ஏந்தியபடி பதக்க ஆபரணங்களோடு முத்துக்கள் பதித்த கிரீடமணிந்து காட்சி தந்தருளினார். ஸ்ரீ சீதா பிராட்டியும் புதுப்பட்டுச் சேலை கட்டிக்கொண்டு நவரத்ன ஆபரணங்களுடன் தங்க கிரீடமணிந்து அருள் பாலித்தார். செண்டை வாத்தியங்கள் முழங்க ஏராளமான பக்தர்கள் தரிசிக்க உற்சவமூர்த்திகளுக்கு கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. பிறகு ஸ்ரீபாதம் தாங்கிகள் தெய்வங்களை சுமந்து கொண்டு பிரகார உலா புறப்பட்டனர். அப்போது ஆழ்வார் ஆச்சாரியார்கள் சன்னதி முன்பு தெய்வங்களை நிறுத்தி சடாரி சாதிக்கப்பட்டது. மேளதாளங்களுடன் கோவிலை சுற்றி வந்த உற்சவமூர்த்திகளை ஊஞ்சலில் கொலுவிருக்கச் செய்து ஊஞ்சல் சேவையும் நடத்தப்பட்டது. பக்தர்கள் பக்தி பாடல்கள் பாடி வழிபட்டனர். இதையடுத்து உற்சவர் ராமபிரானை அனுமந்த வாகனத்தின் மேல் கொலுவிருக்கச் செய்து ஆரத்தி காண்பித்ததும் உற்சவரை நுழைவாயில் ஆராதனையுடன் கோவிலின் வெளியே எழுந்தருளச் செய்தனர். அங்கு சுவாமி முன்பு பிரபந்தம் சேவித்த அத்யாபக கோஷ்டிக்கு சடாரி சாதிக்கப்பட்டது. தொடர்ந்து எம்பெருமானை தரிசித்த பக்தர்களுக்கும் சடாரி சாதித்து வீதி உலா புறப்பட்டனர். பிரியபக்தன் மேல் அழகாக காட்சி தந்தபடி உலா வந்த உற்சவமூர்த்திக்கு பக்தர்கள் கற்பூர ஆரத்தி காட்டி வழிபட்டனர். ஸ்ரீராமபிரானை வேத பண்டிதர்கள் மற்றும் பிரபந்ததாரர்கள் பாராயணம் செய்தபடி பின்தொடர்ந்தனர். சேலம் மாவட்டம் கொண்டலாம்பட்டி அருகே கொடம்பை காடு அருள்மிகு விநாயகர் ஸ்ரீ காளியம்மன் கோவில் சித்திரை திருவிழாவையொட்டி முகூர்த்த கம்பம் நடும் நிகழ்வு நடைபெற்றது. முன்னதாக கோவில் வளாகத்தில் பச்சை மூங்கில் கம்பிற்கு மஞ்சள் பூசி விபூதி குங்குமம் வைத்து வஸ்திரம் மலர் மாலை மற்றும் வேப்பிலை கட்டி அலங்கரித்து வைத்திருந்தனர். மூலவர் அம்மனுக்கு மஞ்சள் காப்பு சாற்றி புதுப்பட்டுச் சேலையுடன் தீஜ்வாலை கிரீடமணிவித்து அலங்காரம் செய்திருந்தனர். சூலம் ஏந்திய தேவியாக அம்பிகை அருள் புரிய கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. கோவிலின் ஈசானிய மூலையில் கம்பம் நடும் பகுதியில் பள்ளம் தோண்டி பூஜைகளை செய்தனர். பிறகு கம்பத்திற்கு ஆரத்தி காண்பித்ததும் பூமியில் பால் நவதானியங்கள் ஆகியவற்றை சேர்ப்பித்தனர். தொடர்ந்து கம்பத்திற்கு காப்பு கட்டியதும் பக்தர்கள் சுமந்தபடி வந்து பூமியில் ஊன்றியதும் ஆரத்தி காட்டப்பட்டது. நிறைவாக பக்தர்கள் அனைவருக்கும் பிரசாதம் வழங்கப்பட்டது. தேனி மாவட்டம் போடி நாயக்கனூர் அருகே உள்ள மேல சொக்கநாதபுரம் கிராமத்தில் அமைந்திருக்கும் பழமை வாய்ந்த அருள்மிகு காளியம்மன் கோவில் திருவிழாவையொட்டி முளைப்பாரி ஊர்வலம் நடைபெற்றது. விழாவை முன்னிட்டு மூலவர் அம்மனுக்கு வெள்ளிக்கவச அலங்காரம் செய்திருந்தனர். அசுரன் மீது கால் பதித்து அமர்ந்தபடி அம்பிகை அழகாக திருக்காட்சி தந்தருள அம்மன் திருமுகம் பதித்த கரகத்தை மூலவர் முன்பு பிரதிஷ்டை செய்திருந்தனர். இதையடுத்து விரதம் மேற்கொண்ட பெண்கள் நவதானியங்களால் வளர்க்கப்பட்ட முளைப்பாறைகளை சுமந்து கொண்டு ஊர்வலம் புறப்பட்டனர். முளைப்பாறைகளை வைத்து பாடல்கள் பாடியபடி கும்மி அடித்தனர். இதையடுத்து கோவிலில் இருந்து முளைப்பாறை ஊர்வலம் துவங்கியது. பிறகு ஏராளமான பக்தர்கள் கோவில் முன்பு தேங்காய் பழத்துடன் மஞ்சள் நீர் கலசங்களையும் வைத்து அம்மனுக்கு நேர்த்தி கடன் செலுத்தினர். காஞ்சிபுரத்தில் இருக்கும் ஸ்ரீ சங்கர மடத்தில் குருவாரத்தையொட்டி ஸ்ரீ மகா பெரியவருக்கு அபிஷேகத்துடன் விசேஷ பூஜைகள் நடைபெற்றன. இதை முன்னிட்டு ஸ்ரீ மகா பெரியவா திருவுருவ சிலைக்கும் பிருந்தாவனத்திற்கும் பால் தேன் பஞ்சாமிர்தம் ஆகியவற்றால் சிறப்பாக அபிஷேகம் செய்தனர். பிறகு வண்ண மலர்களால் அலங்கரித்து மகா பெரியவாக்கு வெள்ளிக்குடை நிறுத்தி நைவேத்தியம் சமர்ப்பித்து பஞ்சகற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. இதேபோல் ஸ்ரீ ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமிகள் பிருந்தாவனத்திற்கும் அலங்காரம் செய்து மயில் இறகு நிறுத்தி மகா கற்பூர ஆரத்தி காண்பித்தனர். ஏராளமான பக்தர்கள் இந்த பூஜையில் பங்கேற்று பரவசத்துடன் தரிசனம் செய்தனர். திண்டுக்கல் மலைக்கோட்டை அருகே அமைந்துள்ள அருள்மிகு பத்ரகாளியம்மன் கோவிலில் சித்திரை பெருவிழா துவக்கத்தை முன்னிட்டு கொடியேற்றும் வைபவமும் பால் கொம்பு நடும் நிகழ்ச்சியும் நடைபெற்றது. முன்னதாக மூலவர் அம்மனுக்கு சிறப்பு அலங்காரம் செய்திருந்தனர்.
மேடை மீது நவகலசங்களை பிரதிஷ்டை செய்து பம்பைகள் நாதஸ்வர மேளதாளங்கள் முன்னே செல்ல பக்தர்கள் மங்கள பொருட்களுடன் மூலிகை பொருட்களை கோவிலை சுற்றி எடுத்து வந்து சமர்ப்பித்தனர். பிரத்யேகமாக அமைக்கப்பட்ட குண்டத்தில் அர்ச்சகர்கள் மந்திரங்கள் ஓதியபடி ஹோமம் வளர்த்தனர். அம்மன் திருவுருவம் வரைந்த பட்டத்தை கொடிமரம் அருகே வைத்து பூஜைகள் செய்தனர். தொடர்ந்து குண்டத்தில் பூர்ணாஹுதி சமர்ப்பித்ததும் கலசங்களுக்கு ஆரத்தி காட்டப்பட்டது. சிம்ம வாகனியாக கொடிப்பட்டத்தில் காட்சி கொடுத்த தேவிக்கு அர்ச்சனை செய்து ஆரத்தி காட்டப்பட்டதும் ஆலய உள் வளாகத்திலிருந்து சுமந்து வந்து ஆலய உலா புறப்பட்டனர். மங்கள வாத்தியங்களோடு கோவிலை சுற்றி வந்ததும் கொடிமரம் அருகே வைத்து அஸ்திர தேவியையும் அருகே நிறுத்தி கொடிப்பட்ட நுனிக்கு அஸ்திர தேவிக்கும் அபிஷேகம் செய்தனர். பிறகு மாலை சூட்டி கொடிப்பட்டம் ஏற்றப்பட்டது. இதேபோல் கோவிலில் உள்ள ஸ்தல விருட்சத்திற்கு அருகே பால் கொம்பை நிறுத்தி சிறப்பு அலங்காரம் செய்து கலச பிரதிஷ்டையுடன் ஆரத்தி காட்டப்பட்டது. பிறகு கலசமும் பால் கொம்பும் கோவிலை சுற்றி எடுத்து வரப்பட்டது. கொடிமர பகுதியை அடைந்ததும் முக்கோண கம்பத்தை பூமியில் நட்டு பாலாபிஷேகம் செய்தனர். தொடர்ந்து கொடிமரம் சிம்ம வாகனம் பலிபீடம் ஆகியவற்றுக்கும் அஸ்திர தேவிக்கும் பலவித நறுமண திரவியங்கள் கொண்டும் பூஜிக்கப்பட்ட கலச நீராலும் அபிஷேகம் நடைபெற்றது. பின்னர் கொடிமரத்தை தர்பை புல்லாலும் அஸ்திர தேவிக்கு பச்சை பட்டு கட்டி அலங்காரம் செய்ததும் நைவேத்தியம் சமர்ப்பித்து தூப தீபத்துடன் பஞ்சதீபாரதி காட்டப்பட்டது. சிவகங்கை மாவட்டம் சிங்கம்புணரி அருகே மேட்டுப்பட்டியில் உள்ள அருள்மிகு மந்தையம்மன் ஸ்ரீ வெற்றி விநாயகர் அருள்மிகு வெற்றிவேல் முருகன் கோவில் மகா கும்பாபிஷேக விழா சிறப்பாக நடைபெற்றது. கோவிலில் சுதை சிற்ப வடிவமாக மந்தையம்மனும் கற்சிலையாக ஸ்ரீ விநாயகர் முருகப்பெருமானும் அருள் பாலிக்கின்றனர். கோவில் முன்பு அமைக்கப்பட்டிருந்த யாகசாலையில் மேடை மீது ஸ்ரீ விநாயகர் அருள்மிகு மந்தையம்மன் மற்றும் முருகப்பெருமானின் திருமுகங்கள் பதித்த பிரதான கலசங்களை பிரதிஷ்டை செய்து யாக பூஜைகளை துவக்கினர். கன்றுடன் கூடிய பசுவை நிறுத்தி கோ பூஜையும் நடத்தப்பட்டது. பிறகு பூஜிக்கப்பட்ட கலசங்களை சுமந்து கொண்டு மங்கள வாத்தியங்களோடு யாகசாலையிலிருந்து புறப்பட்டனர். கோபுர உச்சியை அடைந்ததும் விமான கலசத்திற்கு மந்திரங்கள் ஓதி உதிரை பூக்களால் அர்ச்சனை செய்தனர். தொடர்ந்து புனித நீரை ஊற்றி கற்பூரம் காட்டப்பட்டது. ஏராளமான பக்தர்கள் கும்பாபிஷேக விழாவில் பங்கேற்று பக்தி பரவசத்துடன் தரிசிக்க கோபுர விமானத்திற்கு பிரம்மாண்ட மலர் மாலை சூட்டப்பட்டது. கரூர் தாந்தோன்றிமலை பகுதியில் உள்ள அருள்மிகு முத்துமாரியம்மன் ஸ்ரீ பகவதியம்மன் கோவில் பங்குனி திருவிழாவை முன்னிட்டு ஸ்ரீ முத்துமாரியம்மன் கம்பம் அருள்மிகு பகவதியம்மன் கரகம் ஆகியவற்றை அமராவதி ஆற்றுக்கு அனுப்பும் நிகழ்வு நடைபெற்றது. முன்னதாக கோவிலிருந்து திரிசூலம் ஆபரண பெட்டி மற்றும் அம்மன் முகம் பதித்த கரகத்தை சுமந்து கொண்டு வெளியே வந்தனர். விபூதி காப்பு அலங்காரத்தில் காட்சி கொடுத்த மூலவருக்கும் அருகே எழுந்தருளியிருந்த உற்சவருக்கும் ஆரத்தி காண்பித்ததும் முக்கோண கம்பத்திற்கு கற்பூரம் காட்டி பூமியிலிருந்து பிடுங்கப்பட்டு கோவில் வெளியே சுமந்து வந்து பிரத்யேக வாகனத்தில் வைத்தனர். தொடர்ந்து பூங்கரங்களும் அம்மன் முகம் பதித்த கலசத்துடன் திரிசூலத்தையும் வைத்து வீதி உலா புறப்பட்டனர். நவதானியங்களால் வளர்க்கப்பட்ட முளைப்பாறைகளை சுமந்து கொண்டு ஏராளமான பெண்களும் பின்தொடர்ந்தனர். பல்வேறு இசை வாத்தியங்கள் முன்னே செல்ல ஊரின் முக்கிய வீதிகள் வழியாக வலம் வந்த வாகனத்திற்கு ஏராளமானோர் மஞ்சள் நீர் ஊற்றி வழிபட்டனர். சேலத்தில் இருக்கும் ஸ்ரீ பிரசன்ன வரதராஜ பெருமாள் தேவஸ்தானத்தில் ஸ்ரீராம நவமி உற்சவத்தையொட்டி தெய்வங்களுக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. தேவஸ்தான வளாகத்தில் மூலவர் சன்னதி முன்பு மேடை மீது ஸ்ரீ சீதாராம லக்ஷ்மணர் சகித ஆஞ்சநேயர் உற்சவ மூர்த்திகளை சூரிய பிரபையுடன் எழுந்தருளச் செய்திருந்தனர். தெய்வங்களுக்கு பட்டாடைகள் கட்டி தங்க ஆபரணங்களுடன் மலர் மாலைகள் அணிவித்து அலங்காரம் செய்திருந்தனர். முத்துசாய கிரீடமணிந்தபடி சீதா பிராட்டியும் திருமுடியில் சூரிய சந்திர பதக்கங்களோடு கலிங்கத்திராயும் தாங்கி ராமபிரானும் வெள்ளி கிரீடத்துடன் லக்ஷ்மணனும் காட்சி கொடுக்க கைகூப்பி சேவித்தபடி ஸ்ரீ ஆஞ்சநேயரும் அருள் பாலித்தார். தெய்வங்களுக்கு நீராஜனம் மற்றும் தேங்காய் பழம் நிவேதித்து ஏக தீபம் நட்சத்திர தீபம் கும்பதீபம் காண்பித்தனர். தொடர்ந்து குடை சத்தியம் சாமரம் விசிறி விச்சன்னம் ஆகிய சஸ்திரங்கள் கொண்டு ஷோடசோபச்சாரம் செய்தனர். தொடர்ந்து பிரபந்ததாரர்கள் பாராயணம் செய்ய உற்சவ மூர்த்திகளுக்கு துளசியால் அர்ச்சனை செய்து கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. பின்னர் பிரபந்ததாரர்களுக்கும் சுவாமி தரிசனம் செய்த பக்தர்களுக்கும் தீர்த்த பிரசாதம் வழங்கி சடாரி சாதிக்கப்பட்டது. நாமக்கல் மாவட்டம் பரமத்தி வேலூர் அடுத்த நன்சை இடையாறு பகுதியில் இருக்கும்
அருள்மிகு மகாமாரியம்மன் கோவில் பங்குனி திருவிழா சிறப்பாக நடைபெற்று வருகிறது. கோவிலில் மூலவர் சன்னதி முன்பு நடப்பட்டிருந்த முக்கோண கம்பத்திற்கு ஏராளமான பெண்கள் மஞ்சள் பூசி பால் மற்றும் நீர் ஊற்றி அபிஷேகம் செய்து வேப்பிலை சாற்றி வழிபட்டனர். ஏராளமான பக்தர்கள் கோவிலை சுற்றி அங்க பிரதட்சணம் செய்தும் நேர்த்தி கடன் செலுத்தினர். இதனிடையே பக்தர்கள் சமர்ப்பித்த பாலால் மூலவர் அருள்மிகு மகாமாரியம்மனுக்கு அபிஷேகமும் நடைபெற்றது. எண்ணற்ற பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து அருள்மிகு மகாமாரியம்மனை தரிசனம் செய்து வழிபட்டனர். மீண்டும் ஆன்மீக தலைப்புச் செய்திகள். திருப்பதி ஸ்ரீ கோதண்டராம சுவாமி ஆலய வருடாந்திர பிரம்மோற்சவம் கோலாகலமாக நடைபெற்ற தேரோட்டம். சென்னை திருவல்லிக்கேணி திவ்ய தேசத்தில் ஸ்ரீராம நவமி உற்சவம் சிறப்பு அலங்காரத்துடன் வீதி உலா வந்த ஸ்ரீ சீதாராம லக்ஷ்மணர். திருச்சி சமயபுரம் அருள்மிகு மாரியம்மன் கோவில் சித்திரை தேரோட்ட திருவிழா சிறப்பாக நடைபெற்ற கொடியேற்றமும் அம்மன் திருவீதி புறப்பாடும். தமிழகத்தில் உள்ள பல்வேறு ஆலயங்களில் நடைபெற்ற பங்குனி கிருத்திகை பூஜைகள் அந்த காட்சிகளின் தொகுப்பு. ஆன்மீக செய்திகள் இத்துடன் நிறைவு பெற்றன. ஓம் நமோ வெங்கடேசாய. சதா வெங்கடேஷம் ஸ்மராமி ஸ்மராமி. ஹரே வெங்கடேஷ பிரசீத பிரசீத. பிரியம் வெங்கடேஷ பிரயச்ச பிரயச்ச.